ராஜ்ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். புது புது கால் நிகழ்ச்சியில் சிலம்பாசன் டாக்டர் டி முரளி பேசுகிறேன். இன்னியோட சிலம்பு எபிசோடில் என்னென்னு கேட்டினா இந்த வால் பயிற்சி பார்த்தோம். இந்த எபிசோடில் என்னென்னு கேட்டினா ரொம்ப வாலை பிடிக்கிறதுக்கு முக்கியமானது என்னென்னா கை, நம்மளோட கை கரன்னு சொல்லுவாங்க. இந்த கை இருந்தால் தான் நம்ம இந்த வாலையே பிடிக்க முடியும். அதை நம்ம எப்படி இயல்பாக ஒருத்தரோட வாலை கையை வந்து பலவீனமாக்கிறது, அதை கையே இல்லாத ஆக்கிறது வந்து அது செய்து காட்ட போகிறோம். ஓகேவா? பாருங்கள். இது ஒரு பொழுதும் வந்து ஆக்ரோஷமான இல்லைன்னா இந்த கலையோட நுட்பம் இது. இது போர்க்கலை. 100% வந்து இதோட காயங்கள் ஏற்பட தான் செய்யும். இந்த காலகட்டத்தில் வந்து இது 100% போய் 99% போய் 1% தான் இருக்குது. அந்த 1%லையாவது இப்படியாவது கூட பேசலைன்னா நம்ம அந்த கலையோட தன்மையே போயிடும். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். இப்போ இவர் கையில் பார்த்தீங்கன்னா 2 கத்தி இருக்குது. 2 கத்தி இருந்தால் தான் பலசாலி. ஒரு கத்தி ஒரு விளையாட்டு போடுற ஒரே ஒன்று வச்சுருக்கோன்னு நினச்சி பாருங்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து அலெக்சாண்டரு நல்ல மொகலையர்லன்னு சொல்லுவாங்க, அது இஸ்லாத்து சம்மந்தப்பட்டவங்க. அவங்களாம் நம்மக்கிட்ட வந்து நம்மளை வியந்தோம், நம்மளை ஆச்சரியப்பட்டது என்னென்னு கேட்டால் நம்மக்கிட்ட வச்சுக்கிற கருவி யார்கிட்டமே இல்லை. அவங்க ஆயுதம் கத்தி மட்டும் தான் வச்சுருந்தாங்க. நம்மக்கிட்ட தான் வளரி வச்சுருந்தோம். இந்தமாதிரி பல்விதமான ஆயுதங்களை வச்சுக்க சொல்ல அவங்க என்னடா இது எப்படி ஜெயிக்கிறது, அதாவது அவங்க நம்மளே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே தவிர நம்மக்கிட்ட போர் பண்ண ஆரம்பிக்கல. ஆனால் அதுலேயும் நம்ம நிறைய தோத்தது காரணம், நம்மளை தோத்ததுன்னு சொல்லக்கூடாது, வீழ்த்தப்பட்டது காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை காட்டி குத்துதால் தான் இது. அந்த மாதிரி பாடம் தான் இது. இப்போ இவர் கத்தி எடுத்து சும்மா குத்துங்களேன். இப்போ நான் பாடம் போட சொல்லி குத்துறாருன்னா இயல்பாகவே அகைன் குத்துறாருன்னா கரெக்டாக லாக். இந்த லாக் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இங்கே இயல்பாக இருக்கும், இந்த கத்தி கரெக்டாக வந்துடும். நம்ம நினச்சிப்போம் கையை தான் இருக்குன்னு, ஆனால் இங்கே வரும் ஸ்லாஷ், இங்கே வந்து இந்த ஸ்லாஷ் வரும். இந்த ஸ்லாஷ் வந்தோடனே ஸ்லாஷ் இயல்பாகவே வரும். திருப்பி இந்த ஒரு மனிதரோட சரி பாதியை அப்படியே எடுக்கிறது தான் இது டெக்னிக். இது இங்கே இது இயல்பாகவே நம்ம ஒரு கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா நம்மளை கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிடும். பயமே இருக்காது. ஒரு சிற்பத்தை செதுக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு வீரனுக்கு நம்ம வெற்றம் ஒருத்தர் உயிரினெலாம் கிடையாது. அதை அந்த மாதிரி சர்வசாதாரண இன்னொரு மாதிரி செய்து கட்டணும். இந்த குத்த சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இந்த லாக் வரும். இந்த கையை இங்கே வச்சு நம்ம லாக்கு இங்கேருந்து எடுத்து ஸ்லாஷு, இந்த ஸ்லாஷ் வரும். திருப்பி ரொட்டேட் பண்ணி கரெக்டாக இங்கே நான் பண்ண சொல்ல கத்தி திருப்பி இன்னொன்னுங்க நல்லா 1 நல்லா 2 இங்கே வந்துச்சுன்னா குராயின் அட்டாக். இவ்வளவும் ஏன் இவ்வளோ பண்ணுறேன்னா இயல்பாகவே போர் பண்ணுறவங்க எல்லாமே ஆயுதங்க ஃபுல்லாகவே பாதுகாத்து வச்சுருப்பாங்க. நம்ம இவ்வளோ அடித்தா கூட அவங்க மேலே அதிகமாக படாது, அதை உடச்சா மட்டும் தான் அவங்க உள்ளே தாக்கப்படும். அதனால தான் எங்கன்னா ஒரு சின்ன கேஃபு, இப்போ இந்த ட்ரெஸ் போட்டு தான் இங்கே சின்ன கேஃபு, இந்த மாதிரி சின்ன கேஃபில் வச்சு செய்கிறது தான் அது. ஓகேவா? நன்றி, வணக்கம். மற்றொரு எபிசோடில் பார்க்கலாம்.